ஐந்து மாநில தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என பெரும் எதிர்பார்ப்பு. பலத்த பாதுகாப்புடன் இன்று காலை வாக்கு எண்ணிக்கை. ஐந்து மாநிலங்களிலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த பாதுகாப்பு. பஞ்சாபில் தேர்தல் வெற்றியை கொண்டாட தயாராகும் ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள். கோவாவில் காங்கிரஸை தொடர்ந்து ஆம் ஆத்மி வேட்பாளர்களும் பாதுகாப்புடன் தங்க வைப்பு. குதிரை பேரத்தை தடுப்பதற்காக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பே அதிரடி. ஒன்றிய அரசின் எதிர்ப்பை மீறி பேரறிவாளனுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். கல்வி தகுதி, உடல்நிலையை கருத்தில் கொண்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாமீன் வழங்கி அதிரடி. பேரறிவாளனுக்கு ஜாமீன் கிடைத்தது சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என தலைவர்கள் கருத்து. மாநில அமைச்சரவையின் முடிவை ஏற்று முழுமையாக விடுதலை செய்ய வலியுறுத்தல். இளநிலை மருத்துவ படிப்பில் நீட் தேர்வு எழுத வயது உச்சவரம்பு நீக்கம். தேசிய தேர்வுகள் முகமைக்கு மருத்துவ ஆணையம் கடிதம். பன்னீர்செல்வம் பழனிசாமியை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட அதிமுக கூட்டத்தில் தீர்மானம். இரட்டை தலைமையால் அதிமுக அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக கண்டனம். டிஎஸ்பி விஷ்ணுபிரியா மரண வழக்கிலும் வெற்றி பெறுவோம் என மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் உறுதி. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அம்பேத்கர், பெரியார், மார்க்சி எடுத்துரைத்து வாதிட்டதாக பெருமிதம். மதுரையில் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சித்திரை திருவிழாவில் பக்தர்களுக்கு அனுமதி. ஏப்ரல் 16 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குகிறார். உலகம் முழுவதும் வெளியானது நடிகர் சூர்யாவின் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம். திரையரங்குகளில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். உக்ரைன் போர் காரணமாக சமையல் எண்ணெய் விலை கிடுகிடு உயர்வு. லிட்டருக்கு 50 ரூபாய் அதிகரித்து விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை துறைமுக பொறுப்பு கழக நிதி 45 கோடி ரூபாய் மோசடி வழக்கு. 11 பேரை கைது செய்து அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. குமரியைச் சேர்ந்த 33 மீனவர்கள் செஷல்ஸ் தீவில் சிறைபிடிப்பு. கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனே மீட்க வேண்டும் என்று கோரிக்கை. அமெரிக்காவில் பன்றியின் இதயம் பொருத்தப்பட்ட நபர் 2 மாதங்களில் உயிரிழப்பு. மருத்துவ உலகில் பெரும் சாதனையாக கருதப்பட்ட நிலையில் மரணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.